சில படங்களால இந்த மண்ணுல ஒரு பெரிய கலவரம் வந்துருக்கு. நீங்க வந்து கஞ்சா செடியை தேடி போகாதீங்க. யாகம் நடத்தி துளசி செடியை கொண்டுட்டு வந்து எங்கள் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துங்க. வெறி பிடிச்சு அலையாதீங்க. நான் நேரடியாக சொல்கிறேன், இரண்டு இயக்குநர்கள் இந்த மண்ணில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. சொல்லப்போனா நானாக இருந்தாலும் சாதிய வன்மத்தோட இந்த மண்ணில் கலவரத்தை ஏற்படுத்த நினைத்தால் நாங்கிடேரி அந்த ஊரில் சாதி வெறிபிடித்த சில மாணவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த சின்னத்துறைங்கிற அந்த குடும்பத்தை வீடு பூந்து அந்த தம்பியையும் 12வது படிக்கிற அந்த தம்பியும் அவனுடைய தங்கையையும் வெட்டியதுங்கிறது ஒரு பெரும் கொடூரமான ஒரு வன்முறை செயல். அந்த வன்முறை செயலை அரங்கேற்றின அந்த மாணவர்களுக்கு கடும் தண்டனையை அரசாங்கம் வழங்கணும். அவர்கள் மைனர்களாக இருந்தாலும் அவர்கள் மிக நீண்ட ஒரு பெரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்தாதான், அது எந்த சாதியாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அது தண்டனையாக இருக்கும். இந்த மண்ணில் அது வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும். தவிரவும் இது வந்து சாதி வெறியர்களால் மட்டுமே நடத்தப்பட்டதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒதுங்க கூடாது. அவருடைய சின்னத்துறையின் தம்பியாக நினைக்கிறேன், அன்பில் பொய்யாமொழி சொல்லிவிட்டு ஒரு ட்விட்டர் போட்டு அவருடைய படிப்பு செலவேற்கிறேன். இந்த சொட்டு மருந்து போடுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. உடனே தமிழ்நாடு அரசு ஒன்று கனிமொழி அவர்களும் அரசும் இதுக்கு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதோட நீங்கள், ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. கலைஞர் அவர்கள் ஆட்சி பண்ணார், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்ணுறாரு, அடுத்து இப்போ உதயநிதியும் இருக்கார், அடுத்து தான் அவர் வருவார். அப்போ சாதியை ஒழிக்கிறோம், எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கன்னு சொன்ன இவர்கள் இதுவரைக்கும் நீங்கள் சாதியை ஒழிக்காமல் என்ன பண்ணுனீங்க? அப்போ இருக்கிற இந்த கூட்டம்லாம் ரெண்டு படம் எடுத்துட்டா உடனே சில அறிவுஜீவிகள் நாங்கள்லாம் பெரிய புத்திசாலின்னு கருத்தும் அறிவுரையும் நீங்கள் சொல்லுங்கள், சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தென் தமிழகத்தில் நடந்த அந்த கலவரத்தை வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாதி பெருமை பேசுகிறாங்க, இந்த கூட்டம்லாம் ஒழியணும், இந்த கூட்டம்லாம் திருந்தணும்னு உடனே பேசுகிற இந்த 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 எண்ணத்துக்கு இந்த 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 நாம் படம் பண்ணிட்டோம் ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னு பேசுகிற மறுபடியும் இந்த மண்ணில் ஒரு சாதிய வன்முறை தூண்டுற இந்த கூட்டங்கள்லாம் தங்களை திருத்திக்கணும் மிக கடுமையான கண்டனத்தனை தெரிவிச்சு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அண்ணா சொல்கிறேனே, 13 வருஷத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி படம் எடுத்தேன். நான் என் படத்தில் என்னென்னா சாதிய வன்மம் ஒழிஞ்சு அதை தகர்த்து இந்த மண்ணில் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் உருவாகணுங்கிறது தான் மகிழ்ச்சிங்கிற ஒரு படம் எடுத்தேன். ஏன் என்னால் எடுக்க முடியாதா? வீரப்பனாரனுடைய வரலாற்றை எடுத்தேன். ஆனால் அந்த படைப்பில் எல்லா தமிழர் குடிகளும் ஒன்றா இருக்கணும்னு வீரப்பன் மூலமாக எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடிஞ்சது என்னால். ஆனால் இன்னைக்கு வந்து உருவான உடனே இங்கே இந்த இப்போ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் வந்த சில படங்களால் இந்த மண்ணில் ஒரு பெரிய கலவரம் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு தனக்கு பிடிக்காத ஒரு சமூகத்தை போலவே பல சமூகத்தை குறியீடாக வச்சு இந்த மண்ணில் எவ்வளவு கலவரம் நடக்குது, எவ்வளவு கருத்து யுத்தம் நடக்குது. நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு ஓடி ஓடியாக சம்பளம் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் தாயா பிள்ளையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மண்ணில் இந்த கலவரம் வந்து அவரவர்கள் முகம் பார்த்து பேச முடியாத பக்கத்து பக்கத்து அருகில் அருகில் இருந்தும் எவ்வளவு பெரிய வன்முறை இது. அப்போ அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கஞ்சா செடியை தேடி போகாதீங்க. யாகம் நடத்தி துளசி செடியை கொண்டுட்டு வந்து எங்கள் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆக மூலிகை செடிகளை அறிமுகப்படுத்துங்க. இதுதான் ஒரு படைப்பாளி ஒரு கலைஞனுடைய வேலை. வெறி பிடிச்சு அலையாதீங்க. நான் நேரடியாக சொல்கிறேன், இரண்டு இயக்குநர்கள் இந்த மண்ணில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் மற்றவங்கள்லாம் வந்து இல்லையா அப்படின்னா, எவன் ஒருவன் சாதிய வன்மத்தோடு எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த சாதியில் இருந்தாலும் சொல்லப்போனால் நானாக இருந்தாலும் சாதிய வன்மத்தோடு இந்த மண்ணில் கலவரத்தை ஏற்படுத்த நினைத்தால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். இவர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னையே உதாரணமாக சொல்கிறேன், சாதிய வன்மத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த மண்ணில் கலவரத்தை ஏற்படுத்தி படைப்பு செய்கிற எவராக இருந்தாலும் தமிழர் சமூகம் அவர்களை புறக்கணிக்கணும். குப்பையாக அவர்கள் ஒரு மூலையில் தள்ளப்படணும். நானாக இருந்தாலும் எவராக இருந்தாலும்